அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் ஜூலை 3 வாரத்திற்கான டாப் 10 நியூஸ். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகம் டான்ஜெட்கோ, தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் ஆனது தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் லிமிடெட் TNPDCL, தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் என மறு பெயரிடப்பட்டுள்ளது. இது தமிழ்நாடு அரசின் மின்சார உற்பத்தி கழகமாகும். 2022 செப்டம்பர் 15 அரசாங்க தொடக்க பள்ளி குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டத்தினை தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்திருந்தார். தற்போது இந்த திட்டத்தினை அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தும் திட்டத்தினை தற்போது தொடங்கி வைத்துள்ளார். இந்த விரிவுபடுத்தும் திட்டமானது திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்தில் கீழச்சேரி கிராமத்தில் உள்ள புனித அன்னாள் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் துவங்கி வைத்தார். நிதி ஆயோக்கானது சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல் SDG நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கான இந்திய இண்டெக்ஸ் 2023-24 வெளியிட்டது. இதில் முதலிடத்தில் கேரளாவும் இரண்டாவது இடத்தில் உத்தரகாண்டும் 3 தமிழ்நாடும் இடம்பெற்றுள்ளது. 2018 தமிழ்நாடானது 66 மதிப்பெண்களை பெற்றிருந்தது. தற்போது 78 மதிப்பெண்களை பெற்றுள்ளது. இந்த நிலையான வளர்ச்சி இலக்கு என்பது ஐநா வெளியிட்ட வறுமை ஒழிப்பு, வேலைவாய்ப்பு போன்ற 17 இலக்குகளை உள்ளடக்கியதாகும். இந்த குறியீட்டில் தற்போது தமிழ்நாடு 3 பெற்றுள்ளது. தெலங்கானா சங்காரெட்டியில் உள்ள சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவிலான மஞ்சீரா வனவிலங்கு சரணாலயமானது விரைவில் தெலுங்கானாவின் முதல் ராம்சார் தலமாக மாறவுள்ளது. இந்த சரணாலயத்தில் 100,000 மேற்பட்ட பறவைகள் மற்றும் 500 மேற்பட்ட முதலைகள் காணப்படுகின்றன. தெலுங்கானா முதல்வர் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் விவசாய கடனை தள்ளுபடி செய்யப்படும் திட்டத்தை தொடங்கியுள்ளார். இதன்படி ரூபாய் 31,000 கடனானது 3 தள்ளுபடி செய்யப்பட உள்ளது. அதன் முதல் கட்டமாக ரூபாய் 6,098 விடுவிக்கப்பட்டுள்ளது. ஸ்வீடனில் உள்ள ஸ்டாக்ஹோமை தலைமையிடமாக கொண்ட பல நாடுகளைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்களின் கூட்டமைப்பான ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சிப்ரி உலக இராணுவ செலவினங்களின் வரிசை பட்டியலை 2023 வெளியிட்டுள்ளது. இதன்படி உலகளாவிய அளவில் அதிக அளவில் இராணுவ செலவினம் செய்த நாடுகள் பட்டியலில் அமெரிக்கா முதலிடம் பெற்றுள்ளது. இது 2023 இராணுவத்திற்கு மட்டும் 2,443 பில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவு செய்துள்ளதாக தெரிய வருகிறது. இந்த வரிசையில் 2 சைனாவும், 3 ரஷ்யாவும், 4 இந்தியாவும் உள்ளது. இந்தியா 83.2 பில்லியன் டாலர் இராணுவத்திற்காக செலவிட்டுள்ளதாக இந்த அறிக்கை தெரிவித்துள்ளது. மலிவு விலையில் மக்களுக்கு மருந்துகளை அளிப்பதற்காக மத்திய அரசானது 2008 ஜன் ஔஷதி கேந்திரா என்ற திட்டத்தை வெளியிட்டிருந்தது. இந்த திட்டத்தின் கீழ் இந்தியா முழுவதும் பல மருந்தகங்கள் திறக்கப்பட்டிருந்தன. இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த மருந்தகம் வெளிநாட்டில் மொரிசியஸ் நாட்டில் அமைக்கப்பட உள்ளது. இந்தியா ஜப்பான் கூட்டாண்மையில் தயாராகி வருகின்ற லூனார் போலார் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன் லூபக்ஸ் ஜப்பானின் H3 ஏவுகணத்தின் மூலம் எதிர்வரும் 2025 ஏவப்பட உள்ளது. இஸ்ரோ மற்றும் ஜப்பானின் ஜாப்ஸா மூலம் ஒருங்கிணைக்கப்பட்ட இப்பணி நிலவின் தென்துருவ பகுதியை, குறிப்பாக நீர் இருப்பு குறித்து ஆராய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது அதிநவீன மேற்பரப்பு ஆய்வு தொழில்நுட்பத்தை கொண்டு
நீர் இருப்பை ஆராயும் மற்றும் மண்ணை மாதிரி போன்றவற்றை சேகரிக்கும் என்று கூறப்படுகிறது. உலக பாரம்பரிய குழுவின் 46வது அமர்வானது இந்தியாவின் புதுடெல்லியில் 2024 ஆண்டு ஜூலை 21 முதல் 31 தேதி வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் கலாச்சாரத்துறை அமைச்சகமானது பாரி பப்ளிக் ஆர்ட் ஆஃப் இந்தியா என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பல்வேறு பாரம்பரிய கலை வடிவங்கள், சுவர் ஓவியங்கள், சுவர் சித்திரங்கள், சிற்பங்கள் மற்றும் கட்டமைப்புகளை உருவாக்க நாடு முழுவதிலும் இருந்து 150க்கும் மேற்பட்ட காட்சி கலை கலைஞர்கள் ஒன்றிணைந்துள்ளனர். 2024 ஆண்டு விம்பிள்டன் இறுதிப் போட்டியானது இங்கிலாந்தின் லண்டனில் நடத்தப்பட்டது. இதில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஸ்பெயின் நாட்டைச் சார்ந்த கார்லோஸ் அல்கராஸ் அவர்கள் வெற்றி பெற்றார். அதேபோல் மகளிர் ஒற்றையர் பிரிவில் செக் குடியரசைச் சார்ந்த பார்போரோ க்ரட்சிகோவா அவர்கள் பட்டம் வென்றார். மேலும் மகளிர் இரட்டையர் பிரிவில் டெய்லர் டவுன்செட் மற்றும் கேட்டரினா சினியாகோவா அவர்களும், ஆடவர் இரட்டையர் பிரிவில் பாட்டன் மற்றும் ஹீலியோவாரா அவர்களும், அதேபோல் கலப்பு இரட்டையர் பிரிவில் சீக் ஷூவி மற்றும் ஜான் சீலின்ஸ்கி ஆகியோரும் பட்டம் வென்றனர். மீண்டும் அடுத்த வாரம் டாப் 10 நியூஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.